பொதுமக்கள் ஒருவருக்கு பாரிஸ் நீதிமன்றம் வழங்கிய அதிரடி தீர்ப்பு. பிரான்சில் கொரோனா வைரஸ் தடுப்பூசி தொடர்பில் நபர் ஒருவர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த பாரிஸ் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பை வழங்கியுள்ளது. எந்த தடுப்பூசியை ஏற்றுவது என்பதை தீர்மானிக்கின்ற உரிமையை தனக்கு வழங்குமாறு கேட்டு பொதுமகன் ஒருவர் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை நிராகரித்த நீதிபதி தடுப்பூசியை தெரிவு செய்கின்ற உரிமை அடிப்படை சுதந்திரத்தினுள் அடங்காது என குறிப்பிட்டுள்ளார். பாரிஸ் ஓக்லியோன் பிரதேச நிர்வாக நீதிமன்றமே இவ்வாறு ஒரு தீர்ப்பை வழங்கியுள்ளது என்று பிரான்ஸ் ப்ளூ செய்தி சேவை தெரிவித்துள்ளது. வெள்ளைமண்டூர் பகுதியில் வசிக்கும் நபர் ஒருவர் ஏப்ரல் 16 தேதி தடுப்பூசி ஏற்றுவதற்கு மருத்துவர்களால் அழைக்கப்பட்டிருந்தார். அவருக்கான முதல் தடுப்பூசியாக அஸ்ட்ராசெனிகா மருந்து ஏற்றப்படும் என அவர் கருதியுள்ளார். இந்த நிலையில் குறித்த தடுப்பூசியின் பக்க விளைவுகள் குறித்த அச்சத்தால் ஃபைசர் பயோஎன்டெக் தடுப்பூசியை ஏற்ற விரும்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கான அனுமதியை பெற்றுக் கொள்வதற்காக அவர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அவரது மனுவை விசாரித்த நீதிபதி அவரது கோரிக்கையை நிராகரித்துள்ளார். கோவிட் 19 தடுப்பூசிகளை தேர்ந்தெடுப்பதற்கான உரிமையை அடிப்படை சுதந்திரங்களுடன் இணைக்க முடியாது. அவை உயிர் வாழ்வதற்கான உரிமை மற்றும் சுகாதாரத்தை பேணுவதற்கான உரிமையுடன் தொடர்புடையவை. அதேவேளை மருத்துவ அதிகாரிகள் தடுப்பூசியை ஊக்குவிப்பதை அது கட்டாயம் என்ற அர்த்தத்தில் கருத முடியாது. அத்துடன் மனுதாரரது விருப்பப்படி அஸ்ட்ராசெனகா தடுப்பூசி ஃபைசர் பயோஎன்டெக் தடுப்பூசியை விட குறைந்த செயல்திறன் மிக்கது என்ற அறிவுறுத்தல் சுகாதார அதிகாரிகளால் பின்பற்றப்பட வேண்டிய ஒன்றல்ல என நீதிபதி தனது தீர்ப்பில் கூறியுள்ளார். பிரெஞ்சு மக்களில் 10 பேரில் 7 பேர் தடுப்பூசி ஏற்றும் விருப்பத்தை கொண்டுள்ளனர். ஆனால் அஸ்ட்ராசெனகா தடுப்பூசியை அவர்கள் ஏற்கவில்லை என்று முக்கிய கருத்து கணிப்பு ஒன்றில் தெரிய வந்துள்ளது. இந்த கட்டத்திலேயே நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பு வெளியாகியுள்ளது.